Hi guys, welcome back to my channel. So, iniki inda look da eduthu vandiruken. It's a traditional look. Ungalku pidikum na nambaren. Please subscribe pannunga, like pannunga, share pannunga. So, hi again. So, iniki na vandu en full face idha enoda without makeup look. So, unga kaiye modhula clean ah vechukonga. அதுக்கப்புறம் நான் முன்னாடியே மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ணிட்டேன். சீரம் எல்லாமே நான் யூஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அப்புறம் ப்ரைமரு நான் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக பிம்பிள்ஸ் இப்போ வந்திருக்கு. அதுக்காக வந்து இந்த எல்ஏ கேர்ள் கன்சீலர் ஆரேஞ்ச் கலரில் எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் எனக்கு வேணுமோ அங்கங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு அவ்வளோ பிக்மெண்டேஷன்லாம் இல்லை, தேங்க் காட். ஸோ அதனால் லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் டிஸ்கலரேஷன் அந்த நோஸு கீழே மீன் சைடில் அங்கெல்லாம் ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் அதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு இன்றைக்கி நான் ரெண்டு ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ண போகிறேன். லோரியாலும் அதே மாதிரி மேப்ளின் ஃபிட்மே ஃபவுண்டேஷனும். நான் வந்து உங்களுக்கு ஷேட் என்ன யூஸ் பண்ணியிருக்கோ அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி என்னோடய பழைய வீடியோ மாதிரியே இந்த மாதிரி வார்ம் பண்ணிக்கிட்டு நான் டாட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு க்யூட்டான பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கிட்டு இது நான் ஒரு லோக்கல் ஸ்டோரில் வாங்கினேன். அது வந்து நான் ஈரத்தில் வந்து நினச்சிட்டு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ லைட் லைட்டாக புஷ் பண்ணுங்கள், ரப் பண்ணாதீங்க, புஷ் பண்ணுங்கள் உள்ளே. ஸோ இன்னி வந்து இது வந்து நல்லா ஒரு எவ்வளோ நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து நேச்சுரல் ஃபினிஷாக கிடைக்கும். ஸோ அதே ஃபவுண்டேஷன் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனால நான் கன்சீலராக யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கன்சீலர்லாம் மோஸ்ட்டாக எனக்கு தேவைப்படாது, பட் இது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் இன்றைக்கி கன்சீலரை எடுத்துகிட்டு அதே மாதிரி ஐலேஸ்லேயே வந்து ப்ரைம் பண்ணிக்கிறேன். ஐஷேடோ வந்து நல்லா பிக் ஆகணும். அதே பியூட்டி பிளெண்டர் எடுத்துகிட்டு வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்கை எப்போவுமே மறந்துடாதீங்க காய்ஸ். நான் இன்றைக்கி வீட்டில் தான் இருக்க போகிறேன். அதனால் வந்து நான் நெக்கில் வந்து அவ்வளோவா ப்ராடக்ட் எடுத்துகிட்டுலாம் அப்ளை பண்ணல. ஸோ நீங்கள் வந்து எங்கேயாச்சும் வெளியே போனோன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஃபேஸ் அண்ட் நெக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த லாக்மே லூஸ் பவுடர் தான் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து இந்த ப்ரஷ்ஷால் வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எங்கெங்கெல்லாம் வேணுமோ எனக்கு நிறைய எங்கெங்கே ஆயில் ஆகுமோ அங்கெல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் வந்து ப்ரஷில் ட்ரை பண்ணால் அது அவ்வளோ பிக் ஆகலை, அதனால் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிட்டு நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அங்கே வந்து ஐஷேடோலாம் விழாமல் இருக்கிறதுக்காக வந்து பேக் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ கீழே வந்து எனக்கு ரொம்ப ஆயில் ஆகும் அதனால். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட் பேலட் வந்து மேக்கப் ரெவல்யூஷனில் நீங்கள் என்ன பேலட் கொடுத்தாலும் நான் வந்து எனக்கு ஃபேவரட் தான், பிகாஸ் அவங்க பிராண்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அதில் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரான்சிஷனுக்காக நம்ம எப்போவுமே வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து ட்ரான்சிஷன். நம்மளுக்கு ஆரஞ்ச் ஷேடு வந்து இதுதான், இந்த ஷேடு தான் வந்து ஃபஸ்ட் எடுத்தேன். நெக்ஸ்ட் இந்த டார்க் ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு இன்னும் வந்து டார்க் பண்ணிக்க போகிறேன் என்னோடய லிட்ஸை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கோல்டன் ஷேட் எடுத்துகிட்டு, ஏன்னா வந்து என்னோடய அவுட்ஃபிட் வந்து பிங்க் அண்ட் கோல்டன் தான். ஸோ கோல்டன் ஷேட் எடுத்துகிட்டு அந்த பேலட்லேருந்தே கோல்டன் ஷேட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து 1/3 லிட்டில் வந்து போட்டுக்கிறேன். இதில் அவ்வளோவா தெரில காய்ஸ், பட் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது ஷேடு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். என்னென்னலாம் பவுடர் இருந்ததோ அந்த பவுடர் வச்சு ஃபுல் ஃபேஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது, பிகாஸ் அது ரொம்பவே திக்காக அடிச்சு போல ஏன்னு தெரியல. நெக்ஸ்ட் ஐலைனருக்காக பார்த்தீங்கன்னா கலோசல் லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மேப்ளின்லேருந்து, இது நல்ல ஒரு ஐலைனர் நான் சொல்லுவேன். இதில் வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் அமேசானில் ஓடிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ ஒரு நார்மல் விங்டு மாதிரி பண்ணிட்டேன் ரெண்டு கண்ணிலுமே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபேஸஸ் காஜல் எடுக்க போகிறேன். இது என்னோடய ஃபேவரட் காஜல். இது வந்து நான் எப்போவுமே போடுவேன்.
லாக்மி விட நான் எனக்கு இது ஃபேவரெட்னு சொல்வேன். இது வந்து ஃபேஸஸ் காஜல், மேக்னட்டைஸ் காஜல். ஸோ கொஞ்சம் நல்லா திக்காக போல்டாக போட்டுக்கிறேன். எனக்கு போல்டாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காஜலில். நார்மல் அந்த வாட்டர் லைனில் போட்டால் மட்டும் எனக்கு பிடிக்காது. கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு ஸ்மச் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஐப்ரோஸ்க்கு வந்து அதே பேலட்லேருந்து லைட்டாக வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட எனக்கு அவ்வளோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ண பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு. நேச்சுரலாக வச்சுக்க பிடிக்கும், ஆனால் லைட்டாக வந்து அந்த எஜ்ஜில் மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெட் அண்ட் வைல்ட்லேருந்து தான். இது என்ன வேரியண்ட்னு தெரியல, உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக சொல்கிறேன். அந்த ப்ரௌன் கலர் எடுத்துக்கிட்டு நான் வந்து கான்டோரிங் பண்ணிக்கிறேன், ஸ்லைட் கான்டோரிங். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷ். என்னோடய ஃபேவரட் பார்ட் ஆஃப் மேக்கப் கேட்டிங்கன்னா எனக்கு ப்ளஷ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ளஷ் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அப்ளை பண்ணிப்பேன். எனக்கு ப்ளஷ்னால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ ப்ளஷ் பார்த்திங்கன்னா எவ்வளோ தடவை போடுறோம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே பேலட்லேருந்து, அது வரும்போதே வந்து உடஞ்சிருந்தது. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு ஹைலைட்டிங் ஷேட் எடுத்துகிட்டு, அது ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷ் ஹைலைட்டர். நீங்கள் எவ்ரிடே பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த ஹைலைட்டர், அப்படி இருக்கும். ஸோ ஒரு சங்கி கிளிட்டர்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் ஹைலைட்டர் எனக்கு ஹைலைட் பண்ணணும்னு தோணுதோ அங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஸ்காராக்காக வந்து லைட்டாக வந்து வால்யூம் பண்ணணும். மஸ்காரா லென்த்தே இல்லை மஸ்காரா இல்லை. ஸோ இந்த மஸ்காரா வந்து ரொம்ப இது பண்ணும். அதே தான் ஃபேஸஸ்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்காக ரெண்டு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ லிப்ஸில் நான் எதுவுமே போடலை, பேர் ஃபேஸோட பேர் லிப்ஸில் தான் இருந்தேன். ஸோ லிப்ஸ்டிக்காக இந்த ஃபர்ஸ்ட் வந்து லோரியல் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இது சூப்பர் கலர் காய்ஸ். இது நீங்கள் எனக்கு நான் வாங்கிட்டே இருப்பேன் அவ்வளோ. இது வந்து என்னோடய செகண்ட் பை. ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப சூப்பரான லிப்ஸ்டிக், இந்தியன் ஸ்கின்னுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு நியூட் பீச்சு ஷேடு. ஸோ போட்டுட்டேன். இது கொஞ்சம் நைஸ், ஒரு நார்மல் ரொம்ப பீச்சியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிங்க் ஆட் பண்ணணுன்னா இருக்கேன். இங்கே மேட் மீ இந்த லிப்ஸ்டிக் நான் ஆட் பண்ணிக்கிறேன் சென்டரில், அதுக்கப்புறம் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த லுக் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா நீங்களே வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இது மேலே போட்டுக்கிறது பாருங்கள், இது ஒரு செயின். ஆக்சுவலி அது வந்து